வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, செமையான ஒரு ஹெட்செட் தான், அதுவும் 1000 ருபீஸ் ஒர்த்தில் ஜெப்ரானிக்ஸ். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், செமையாக இருக்கு. இதில் வந்துட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹெட்செட், இந்த ஹெட்செட்டில் வந்துட்டு எஸ்டி கார்டு இருக்குது, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதில் எஃப்எம் கூட இருக்குது. அந்த எஃப்எம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது நல்லா இருக்கா, இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தபிளாக இருக்கா, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பட்டன் அட்ஜஸ்டபிள் இருக்குது, சரிங்களா. இதில் வந்துட்டு பட்டன் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டன் வந்து டிஃப்ரென்ஸ் கலர் டிஃபர் பண்ணுற மாதிரி பிளாக்கு ப்ளூ கான்ட்ரன்ஸில் ஹெட்செட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் பட்டன், ப்ளே ஆன் பட்டன், அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா. இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் தான், நம்ம இப்படி பண்ணோன்னா அட்ஜஸ்டபிள் தான், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் நம்ம தலைக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, பவர் பட்டனில் வந்துட்டு வாய்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் இப்போ வந்துட்டு பவர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆன் ஆகும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, லைட் இண்டிகேட் பண்ணது தெரியுதுங்களா, இந்த வெளிச்சமாக இருக்கும் தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம இதை வந்துட்டு அகெயின் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவே ஆஃப் ஆகிடும். நமக்கு ஹோல்ட் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி நோட்டிஃபை பண்ணுது, ஆன் பண்ணும்போதும் பவர் ஆன் அப்படின்னு சொல்லுது, ஆஃப் பண்ணும்போதும் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்லேயே நோட்டிஃபை பண்ணுது நமக்கு, சரிங்களா. இதில் வந்து 3 டைப் ஆஃப் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று டிஎஃப் கார்டு, செகண்ட் ஒன்று எஸ்டி கார்டு, தேர்ட் ஒன்று ப்ளூடூத் மோட், அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ளூடூத் மோடுக்கு வாய்ஸ் நோட்டிஃபை இருக்குது. நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் மோடு கிளிக் பண்ணுறீங்க, மோட் கிளிக் பண்ணுறதுக்கு சென்டர் பட்டன். ஸோ நீங்கள் மோட் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது ப்ளூடூத் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுது நமக்கு, சரிங்களா. இதில் வந்துட்டு கனெக்ஷன் ஆப் வந்துட்டு Z100 அப்படின்னு நம்ம ஃபோனுக்கு நோட்டிஃபை வருது, நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, சரிங்களா. இப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப்எம் மோடுக்கும் போகுது. எஃப்எம் மோடுக்கு வந்து இந்த ஹெட்செட் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை, ஏன்னா எஃப்எம் மோடுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என் மாடர்ன் கனெக்ட், இவங்களே வந்துட்டு இந்த பின் கேபிளும் கொடுத்துருக்காங்க, அது கனெக்ட் பண்ணாலும் எஃப்எம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக கேட்க மாட்டேங்குது. கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு செம வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒயர் மோட்லேயும் கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ் மோட்லேயும் கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம ஒயர் மோட் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து செமையாக இருக்குது. ஹெட்செட்டில் வந்து நம்ம சார்ஜ் போட மறந்துட்டோம் அப்படின்னும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம சார்ஜ் இல்லாத போது நம்ம நார்மல் ஹெட்செட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் எப்படி போடுறது, லேப்பில் போடலாம், ஃபோன் மூலயமா போடலாம், இல்லை நார்மலாக சார்ஜர் வந்து மாடமில் கனெக்ட் பண்ணி அந்த பின் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு 3 ஹவர் வந்து 9 ஹவர்ஸ் வந்துட்டு பேட்டரி டைமிங் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், எனக்கு வந்து 7 to 8 ஹவர்ஸ் வரைக்குமே நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சம பெரிய பெனிஃபிட் என்னென்னா, 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லையுமே. அதுவும் இல்லாமல் இந்த ஹெட்செட் வந்து டைரெக்டாக வந்துட்டு இயர்க்குள்ளே உட்காரதில்லை, இதுக்கு மேலே இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பான்ஸ் கொடுத்துருந்தால நமக்கு வந்து இயர் பெயின் வர்றது கிடையாது, சரிங்களா. இது வந்துட்டு இங்கே மட்டும் கொடுக்காம இங்கே ஹெட் போர்ஷன் கிட்டேயும் வந்துட்டு சாஃப்டான ஸ்பான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு இது நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது அட்டாச்சபிள் தான், சரிங்களா. இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது அவங்களே கொடுக்கறது தான், செமையாக இருக்குது. அட்ஜஸ்டபிளில் இந்த அளவுக்கு சாஃப்டான மெட்டீரியலில் ஜெப்ரானிக்ஸ் பிராண்டட் ஐட்டம், 1000 ருபீஸில் ஒர்த்தில் ஒரு ஹெட்செட் அப்படிங்கும்போது செம்மையாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹெட்செட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்தளவுக்கு என்னமே ரேடியாக வந்துட்டு எஃபெக்ட் காட்ட மாட்டேங்குது, காது வழியோ வரல. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, சார்ஜிங் பற்றியும் இஷ்யூ இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு ஒர்த்தான வேல்யூபிளான ஹெட்செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.